நம்ம ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. சோ when they could not able to tolerate the views or his expressions, then it is showing them then how intolerant they are. That's all. ஒண்ணுமே நடக்கலையே. நேத்து பொங்கல் ஒரு கவர்னர் கவர் மேதகு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்றாரு, அத அவர் எங்கேயும் கட்டாயப்படுத்தல. இல்ல கவர்னர் சொல்ற கருத்துக்கள்ல அவுட்சைடு அசம்பிளிக்குள்ள உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கானா, மாற்று கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுவோம், இல்லை நாங்கள் வந்து இதை வந்து ஒரு நாங்கள் ஒரு போராடக்கூடிய மனநிலைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்குற பண்பு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுது. ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற இந்த நாட்டில் இந்த மாதிரி உங்களோட லெவலை குறைச்சிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது, இதை வந்து அவங்க அவங்களோட வேல்யூ குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். தங்களோட விளம்பரத்துல தலை நிமிருது தமிழகம்னு சொல்லலையா? தமிழகம் என்ன சட்டவிரோத வார்த்தையா, இல்ல இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான வார்த்தையா? ஏன் அதாவது இன்னைக்கு பேசுறதுக்கு மக்களோட பிரச்சனை பால் மின்சார கட்டணம் ஒவ்வொரு நாளும் மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் திசை திருப்பறதுக்காக இங்க வந்து எது இஷ்யூ இல்லையோ அது இஷ்யூவா மாத்திட்டு இருக்கீங்க. அதனால இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன் அப்படி இன்விடேஷன் வந்ததுன்னா பதில் சொல்றதுக்கு நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டேன்.